மருத்துவர்களின் அலட்சியத்தால் கர்ப்பிணிக்கு நேர்ந்த கொடுமை. நாகர்கோவில் அருகே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பரிசோதனைக்கு வந்த இளம் பெண்ணின் கருவை அனுமதியின்றி மருத்துவர்கள் கலைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமி தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜன். தனியார் வலை கம்பெனியில் மெக்கானிக்காக பணியாற்றி வரும் இவரது மனைவி பிரியா கர்ப்பிணியாக இருந்துள்ளார். பரிசோதனை செய்து கொள்வதற்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்த பிரியாவை பரிசோதித்த மருத்துவர்கள் ஸ்கேன் எடுக்க வேண்டும் என கூறி உள் நோயாளியாக அனுமதித்துள்ளனர். ஸ்கேன் எடுத்த பின்னர் பிரியாவிற்கு மருத்துவர்கள் மாத்திரை கொடுத்ததாகவும் அதனை சாப்பிட்ட பிரியாவிற்கு அதிக அளவில் இரத்த போக்கு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து பிரியாவின் கரு கலைந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்து உள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவர்கள் தவறே கரு கலைந்ததற்கு காரணம் என குற்றம் சாட்டினர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.